நினைக்கிறேன் அப்பா, ஒரு வழியா இவங்க அனுப்பி விட்டாச்சு. சப்பா பாப்பா, என்னென்ன வேலை பண்ணாடிதா இருக்கு? எல்லாரும் தூங்கிட்டாங்க, இருட்டிருச்சு. சரி ஓகே, நம்ம புதையல் எடுத்துட்டு வந்தோம்ல, அதுல என்ன இருக்குன்னு போய் பாக்கலாம். எனக்கு அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆஹா, இங்கதான் நம்ம புதையல் ஒழிச்சு வச்சிருக்கோம். இனிமே யாருமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, அவங்க ரூம்ல எல்லாரும் தூங்கிட்டாங்களே. நல்ல வேலை நம்மள யாரும் தேடல. யாராவது நம்மள தேடி வரதுக்குள்ள சீக்கிரமா அந்த புதையல என்ன இருக்குன்னு பாக்கலாம். இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம பேக்ல ஒழிச்சு வச்சுக்கணும். சீக்கிரமா அப்பதான் வீட்டுக்கு பிறப்ப எடுத்துட்டு போக முடியுமே. நம்ம மம்மி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதை கொண்டு போய் கொடுத்தோம்னா கண்டிப்பா இதுல கண்டிப்பா தங்கம் வைரம் வைடூரியம் வெள்ளி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா அது பாக்குறப்பவே தெரியுது, பழங்காலத்து புதையல் மாதிரி இருக்கு. அந்த காலத்துலதான் தங்க வெளி எல்லாம் போட்டு நல்லா வந்து மண்ணுக்கடியில புதைச்சு வச்சிருப்பாங்கல்ல. இங்க பாரு எவ்வளவு மண் எல்லாம் வருதுன்னு. வா, எவ்வளவு அழகான டப்பா, சூப்பரா இருக்கு. இந்த பாக்ஸ் அழகா போட்டு வச்சிருக்காங்க. பாக்ஸே இவ்வளவு சூப்பரா இருக்குதே. உள்ளுக்குள்ள இருக்க திங்ஸ் எப்படி இருக்குமோ தெரியல, ஓபன் பண்ணி பாப்போம். ஆஹா, என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு? இந்தா இருக்கு. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரி வகை வகையா மாலை. இங்க பாருங்க, இதெல்லாம் அந்த காலத்துல ராஜா ராணிங்க போடுற மாதிரி மாலை. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு மாலை இருந்தா போதுமே, நம்ம தமிழ்நாட்டே விலைக்கு வாங்கிடலாம் போல இருக்கு. எல்லாமே அந்த அளவுக்கு காஸ்ட்லியான மாலை. நம்ம தான் நம்பர் ஒன் பணக்காரங்க. இதை நல்லா வித்துட்டு சீக்கிரமா அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடணும். நல்ல பெரிய வீடு வாங்கிடணும், பெரிய கார் எல்லாம் வாங்கிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிட வேண்டியதான். இனிமே நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியமே இல்லை. இதுல இருக்கிறது எல்லாத்தையும் வித்து வித்தே செலவு பண்ணலாம். அப்பாடா, எவ்வளவு திங்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு மாலை வச்சிருக்காங்க. இது என்னது? இது ஏதோ அந்த காலத்துல மன்னர்கள் ராஜாக்கள் யூஸ் பண்றது போல இருக்கு. ஏதோ தலைப்பாகைக்கெல்லாம் குத்துவாங்களா, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நமக்கு ஏதா இருந்தா என்ன காசு கிடைக்க போகுது. இங்க பாரு மாணிக்க மாலை, இங்க பாரு வைர மாலை, இங்க பாருங்க. ஐயோ, எவ்வளவு சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பத்தாததுக்கு நல்லா எவ்வளவு முத்து பவளம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னது? நிறைய செயின். ஆஹா, இந்த மாதிரி காசு மாலை வாங்கணும்னு எங்க அம்மா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தாங்களா. இதை கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான். பத்தாததுக்கு எவ்வளவு செயின் கொடுத்து வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு எல்லாமே பாக்குறதுக்கு. ஒண்ணு வித்தாவே போதுமே, ஒரு ஜென்மத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்குது. சரி சரி, நல்ல வேலையா போச்சு. இது என்னது? மாணிக்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே இருக்குது. நம்ம நேச்சர் இருக்குது எல்லாமே. இது எல்லாத்தையும் நம்ம பேக்ல அப்படியே மூட்டை கட்டி எடுத்துக்க வேண்டியதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போறாங்க, அவங்களாம் வந்து பார்த்தாலும் அப்புறம் அவங்களுக்கு வேற ஷேர் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் கொடுக்கவே முடியாது யாருக்குமே. இது எனக்குள்ளது, எனக்கு கிடைக்கணும் கடவுள் எழுதியிருக்காரு. அதனால கரெக்டா என் கையில கிடைச்சிருக்கு. அப்பாடா, க்ளோஸ் பண்ணியாச்சு, எடுத்து ஒழிச்சு வச்சிருவோம். சீக்கிரமா போறதுக்குள்ள பேக் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் பேக்ல அடிக்க வேண்டியதான். அந்த துண்டு இதெல்லாம் வேணும், நமக்கு சரி தூக்கி போட்ட வேண்டியதான். அப்புறம் இந்த கயிறு எல்லாம் தூக்கி போட்டலாம். ஐ, ஜலி ஜலி ஜலி, ஏன் கொடி சரி கொடி சரி கொடி சரி, நான் கொடி சரி ஆயிட்டேன். எனக்கு எவ்வளவு திங்ஸ் கிடைச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அம்மா, நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. இன்னில இருந்து நம்ம கோடீஸ்வரங்க. எப்படி ஜாலியா? ஐயோ, இவங்க எல்லாம் எப்ப வந்தாங்க? மைனா, நீ கோடீஸ்வரியா? என்ன நடக்குது இங்க? என்ன மைனா பண்ணிட்டு இருக்கிற? இதெல்லாம் ஏது? உனக்கு எங்கிருந்து எடுத்துட்டு வந்த? இங்க பாருங்களேன், மைனா எவ்வளவு தங்க நகை எல்லாம் வச்சிருக்கானு. ஆமா, இதெல்லாம் இவளுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? நினைக்கிறேன். ஆமா, பானு சொல்றது கரெக்ட். எங்களுக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீயும் இது வச்சுக்க கூடாது. மிஸ் கிட்ட கொடுத்துரு. மிஸ் கரெக்டா கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிருவாங்க சரியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணா அவங்க வந்து எடுத்து போயிருவாங்களே.
ஏய் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கடி, தயவு செஞ்சு சொல்லாதீங்கடி. ஆளுக்கு ஒண்ணுனா எடுத்துக்கலாம்டி, உங்களுக்கு வேணும்னா விடுங்க, நானும் வச்சுக்கிறேன். நான் எங்க மம்மி எங்க டாடி எல்லாருமே இங்க இருந்து யூஎஸ்க்கு போயிருவோம், எல்லாத்தையும் வித்துட்டு நாங்க இதை வச்சுக்கவே மாட்டேன், நான் யாருக்குமே கொடுக்கவே மாட்டேன். போங்க, அப்பெல்லாம் நான் கொடுக்கவே முடியாது, நான் கஷ்டப்பட்டு எடுத்து வந்திருக்குமா. இதை ஒழிச்சு வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? இதுக்கு நீங்க தேவையில்லாம வந்து என் விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க. மைனா, நீ பண்றது ரொம்ப தப்பு மைனா, வேண்டாம் மைனா. இதனால உனக்கு பெரிய பிரச்சனை வரும், பெரிய ஆபத்து வரும், சொல்றத கேட்டுக்கோ. இது உன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாவே இதை கொள்ளையடிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க தெரியுமா, அப்ப உங்க உயிருக்கு கூட ஆபத்தா இருக்கலாம். நீ ஏன் இப்படி பண்ற? பரவாயில்ல, என் உயிருக்கு தான் ஆபத்தே, அதை நான் பாத்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, உங்களால முடிஞ்சா நீங்க யாருக்கிட்ட சொல்லாம இருங்க. இது நான் யாருக்குமே நான் கொடுக்கவே மாட்டேன், இது என்னோட புதையல், நான் கஷ்டப்பட்டு எடுத்தது தெரியுமா. இது என்னோட புதையல், நான் யாருக்குமே தர மாட்டேன், போங்க. ஏய், என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? தப்பு தானடா, கீழ இருந்து எடுக்கிறது கவர்மெண்ட் கொடுத்துடணும்ல. மிஸ் மிஸ் வாங்க மிஸ், இங்க வந்து பாருங்க, மைனா என்ன பண்ணிட்டு இருக்கானே. இங்க பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்ஸ், எல்லாம் ராஜா காலத்துல உள்ளதா. இந்த பிள்ளை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்குது மிஸ், தப்பு தானே மிஸ், பாருங்க மிஸ், நீங்க சொல்லுங்க மிஸ். ஏய் மைனா, என்னடி பாக்ஸ் இது, எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? அச்சோ, இது என்ன பாக்கிறதுக்கே பயமா இருக்குதே. நான் தர மாட்டேன், இது என் புதையல, இது என்னோட புதையல், நான் தர மாட்டேன், தர மாட்டேன். ஏய் மைனா, என்னடி பண்ணிட்டு இருக்க? மிஸ் மிஸ், இந்த புதையல் கடவுளா எனக்கு கொடுத்தது மிஸ், இங்க பாருங்க மிஸ், எல்லாரும் கவர்மெண்ட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க, நான் கொடுக்க மாட்டேன், இது என் புதையல், இது நான் தான் வச்சுக்குவேன், இது இது நான் கஷ்டப்பட்டு கிடைச்சது, நான் தர மாட்டேன், நான் தான் வச்சுக்குவேன், தர மாட்டேன். ஏய் கொஞ்சம் நகரடி, அதுல என்னதான் இருக்குதுன்னு பாக்கலாம். என்ன இவ என்னமோ உளறிட்டு இருக்கான். இந்த தங்க மாலை எல்லாம் எனக்கு தான் சொந்தம், இந்த காசு மாலை எல்லாம் எனக்கு தான் சொந்தம். ஏய் கொஞ்சம் நகரடி, இவ என்ன என்னமோ உளறிட்டு இருக்கா, உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் நகரடி என்ன இருக்குன்னு பாக்கலாம். மிஸ் மிஸ், இது ஒரு பெரிய துணியில கட்டி இருந்துச்சு மிஸ், இருங்க மிஸ், அந்த துணியை எடுத்துட்டு ரெண்டு பேர் இங்க தூக்கி இருந்துச்சு, எல்லாருக்கும் பாருங்க, அதான் துணியை பாக்குறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கு மிஸ், அதுக்கப்புறம் ஒரு ரோப் மட்டும் வச்சு கட்டி வந்துச்சு, இங்க பாருங்க. இங்க கொடுங்க பசங்களை, அந்த துணியை கொடுங்க. பாக்குறதுக்கு எல்லாமே பழங்காலத்து பொருள் மாதிரி தான் இருக்குது, பாக்ஸ் கூட பாக்குறதுக்கு அந்த காலத்து ராஜாக்கள் மன்னர்கள்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. மேடம் மேடம், இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு, ஐயோ என்னது இது, இது என்ன மேடம் இது, இது ஏதோ பாக்குறதுக்கு பழங்காலத்து பொருள் மாதிரி இருக்குதே, இந்த மாதிரி நீங்க வெளியில இருந்து எடுத்தீங்களா? ஆமா ஆமா அக்கா அக்கா, அந்த மைனப்புல இருக்குல்ல, இதுதான் கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்துச்சா, கடற்கரையில மண்ணுல குமிச்சு வச்சிருந்த மூட்டி மூடி வச்சிருந்தாங்க, அந்த பிள்ளை எடுத்துட்டு வந்துச்சா, பாருங்க புதையல் மாதிரி கிடைச்சிருக்கு அந்த பிள்ளைக்கு. ஐயோ, அப்படின்னா இது நீங்க வச்சுக்க கூடாது பசங்களா, இது வந்து கஸ்டம்ஸ் அப்பட வச்சிடணும், அவங்க வர சொன்னா அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. இங்க வர டூரிஸ்ட்க்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, அவங்க அது எல்லாத்தையுமே கஸ்டம்ஸ் கொடுத்துருவாங்க தெரியுமா, அவங்க வந்து செக் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஆமா ஆமா, அதாவது சொல்றீங்களா, கஷ்டமா லாபமா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க சரியா, நமக்கு வேண்டாம். சரி, இதுல என்னடா இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்கலாமே. அட என்னது இது, பெரிய பெரிய ராஜாக்கள் ராணி எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி பெரிய மாலை வச்சிருக்காங்க. இது எல்லாமே கண்டிப்பா அந்த காலத்துல இருந்த ராஜாக்கள் யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க மேடம், உங்களுக்கு ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வரலாறு எல்லாம் தெரியாதா? மன்னர் ராமநாத சேதுபதி இருக்காருல, அவர் அவர் தான் ராமநாத ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் காலத்துல நிறைய இந்த மாதிரி புதையல்கள் எல்லாமே நிறைய இடத்துல புதைச்சு வச்சிருந்தாங்க, அதுல ஒரு புதையல் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்ல போனா இது நம்ம கரெக்டா கவர்மெண்ட் கிட்ட தான் கொடுக்கணும் மேடம், இது நம்ம வச்சிருந்தோம்னா அது பெரிய கிரைம், அது பெரிய தப்பு மேடம். ஐயோ, அப்படின்னா உடனே போன் பண்ணி போலீஸ் யாராவது வர சொல்லுங்க, வந்தாங்கன்னா அவங்க எடுத்து போயிருவாங்களே, இது நம்மகிட்ட இருக்க வேணாம். சரிங்க சார், இங்க இருக்கிற கஸ்டம் ஆபீசர் அப்துல்லோட நம்பர் என்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட போன் பண்ணி சொன்னா அவரே எடுத்து போயிருவாரு. ஹலோ சார், நான் இந்தியன் ஹோட்டல்ல இருந்து ரிசப்ஷனிஸ்ட் ஹேமா பேசுறேன், நீங்க ஒரு நிமிஷம் எங்க ஹோட்டலுக்கு வர முடியுமா? சரிங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க, முக்கியமான விஷயம். ஓகேங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சார், நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கஸ்டம் ஆபீசர் அப்துல் இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அவங்க கிட்ட நம்ம இதெல்லாத்தையும் ஒப்படைச்சிடலாம். மேம், நல்ல வேலை பண்ணீங்க, சீக்கிரமா அவங்களை வந்து இல்லைன்னா எடுத்து போக சொல்லுங்க, இதெல்லாம் பார்த்தாவே பயமா இருக்குது. ஏய் எல்லாமே சூப்பரா இருக்குல, அழகா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஹேமா மேம், நீங்க தானே கால் பண்ணிருந்தீங்க? நான் தான் கஸ்டம் ஆபீசர் அப்துல். ஆமா, இதெல்லாம் என்ன பொருள், பாக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ஆன்சியன்டான பொருள் மாதிரி இருக்கு. சார் ஆமாங்க சார், இந்த பொண்ணுங்க எல்லாம் சென்னையில இருந்து இங்க ட்ரிப் வந்திருக்காங்க, ட்ரிப் வந்த இடத்துல இவங்களுக்கு இந்த புதையல் கிடைச்சிருக்கு சார். ஆமா, இது எல்லாமே பாக்குறதுக்கு பழங்காலத்து பொருள் மாதிரி தான் இருக்கு, கண்டிப்பா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஆமாங்க சார், ஆமாங்க சார், இதை எடுத்துட்டு போயிருங்க சார், பார்க்கவே பயமா இருக்குது, இதெல்லாம் வச்சிருந்தாவே அவ்வளவுதான் நிம்மதியே தூக்கமே இருக்காது. ஓ வெரி குட், பரவாயில்ல, இதை கண்டுபிடிச்ச ஸ்டூடெண்ட் யாரு, அவங்களோட நேம் என்ன, அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்லுங்க. மைனா இங்க வா. பரவாயில்லையே, இது உங்க கையில கிடைக்கவே கரெக்டா கஸ்டம் ஆபீசருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களே, வேற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இதை கொடுத்துருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா கொண்டுட்டு போயிருப்பாங்க. அந்த குட் ஸ்டூடெண்ட் யாரு, வாங்க மைங்க. வெரி குட் பாப்பா, கை கொடுங்க, வெரி குட். உங்களை மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் இருக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா, கண்டிப்பா உங்களை பத்தி நான் இன்ஃபார்ம் பண்றேன், உங்களுக்கு பெரிய பதக்கம் எல்லாம் கிடைக்கும். ஐயோ என்ன இந்த பாப்பா இப்படி கேக்குது, அப்படிலாம் கொடுக்க முடியாது பாப்பா, இது கவர்மெண்ட் கிட்ட தான் கொடுக்கணும். சரி ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸ்லயே வச்சிடலாம். சார் நானே உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொடுக்குறேங்க சார். சார் இதோட மதிப்பு தோறாம எவ்வளவு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா சார்? சுச்சோ என்ன இப்படி கேட்டீங்க, இதோட மதிப்புலாம் நம்மளால கால்குலேட் பண்ணவே முடியாது, ஒரு மாலையோட மதிப்பே பாத்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு வரும், இதெல்லாம் கணக்கிடுறதுக்கு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து தான் இது எல்லாத்தையும் கணக்கிடுவாங்களே.
ஓகேங்க மேடம், இது எல்லாத்தையும் நான் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க, இதே மாதிரியே இருங்க சரியா? கண்டிப்பா உங்களை பத்தி நியூஸ்ல எல்லாம் வரும். ஏய் மைனா, இங்க பாரு, உன்னை பத்தி நியூஸ்ல எல்லாம் வருமா? உன்னை குட் கர்ல்னு சொல்றாங்க. இங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு, கஸ்டம் ஆபீசர் வந்துட்டு போறாரு. அது சரி, இங்க பாப்பா இது போதையில ஒளிச்சு வைக்கிறதுக்காக எனக்கு நீ கக்குசலங்களை கொடுத்தியா? சரி சரி, இந்த கலை வேற வந்து கண்டுபிடிச்சிட்டு போயிருச்சு. ஏ மைனா, உன்னை எல்லாரும் எப்படி பாராட்டுறாங்க பாத்தியா? உனக்கு பதக்கம் எல்லாம் கிடைக்கும், பிரைம் மினிஸ்டர் கையிலயே நீ பெரிய பதக்கம் எல்லாம் வாங்கிருவ. அந்த பதக்கம்லாம் இந்த மாலைக்கு ஈடாகமா? அது இருந்தா நான் எவ்வளவு பணக்காரியா இருப்பேனே. மைனா, நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயம், முதல்ல அதை நினைச்சு சந்தோஷப்படு. சரி பசங்களா, டூர் வந்த இடத்துல நம்மளால முடிஞ்ச நல்லது கவர்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணியாச்சு. கீழே இருந்து எது கிடைச்சாலும் அது நமக்கு சொன்ன கிடையாது, அதை கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சோம் சரியா? அவ்வளவுதான், இன்னைக்கு ஈவினிங் கூட நம்ம கிளம்ப போறோம். எல்லாரும் போயிட்டு உங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் நம்ம கிளம்ப போறோம், ஓகேவா?